அந்த மராமரத்தினது பெருமைகளை தொடர்ந்து சொல்லி வருகின்றான். அந்த மராமரமானது உயர்ந்து வளர்ந்து வானளாவி நிற்பதினாலே அந்த மராமரத்தினது கிளைகளுக்கு அருகாமையில்தான் வான்வழியிலே இருக்கக்கூடிய கோள்களும் மீன்களும் இருக்கின்றன. அவைகள் அந்த மரத்தினது காய்களும் கனிகளும் மலர்களும் போல் காட்சியளிக்கின்றன என்று விண்ணளாவி வானத்தையும் தொழுதற்குரிய அளவிலே வளர்ந்திருக்கக்கூடிய மரங்கள் என்று சொல்ல தொடங்கி தொடருகிறான். என்னவென்று சீது அரும் பெரும் சாகைகள் தழைக்கின்ற செயலால் வேதம் என்னவும் தகுவன விசும்பினும் உயர்ந்த ஆதி அண்டம் முன்பு அழித்தவன் உலகில் அங்கு அவன் ஊர் ஓதிமம் தனிப்படையொடும் குடையிருந்து உரைவன். கற்பனையினது உச்சம் என்பத நான் இரண்டு பேரும் கவிஞர்கள்ட்ட அடிக்கடி பார்ப்பது உண்டு, சொல்லுவது உண்டு. ஒன்று சிந்தாமணி எழுதின ஆசிரியராகிய திருத்தக்கத்தேவர், பின்னாளில் சிவப்பிரகாசர் என்கின்ற கவிஞர், அவர்களுக்கு இடை வைத்து எண்ணப்படக்கூடிய கம்பனு சில இடங்கள்ல அதீதமான கற்பனைக்கு உட்படுவார். இந்த மரம் எந்த அளவினுக்கு வளர்ந்ததுன்றதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார் பாருங்க. தீது அரும் பெரும் சாகைகள், தீதுன்னா குற்றம், அருன்னா நீங்கிய, குற்றங்கள் நீங்கிய பெரும் என்ற சொல்லுக்கு அளவில் பெரியனன்னு ஒரு பொருள், தான் கொண்டுள்ள பொருள் தன்மையில் பெரியன். சாகைகள்னா கிளைகள்னு அர்த்தம். இந்த சாகைன்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள், வேதங்களினுடைய பகுதிகளுக்கும் சாகைகள்னு தான் பேர், மரங்களினது கிளைகளுக்கும் சாகைகள்னு தான் பேர். ரொம்ப அழகா பொருத்தி காண்பிக்கிறான் கம்பன், இந்த மராமரங்களினது கிளைகள் தீமையற்ற நிலையிலே பறந்துபட்டதாக இருக்கக்கூடிய ஒன்றாக இருந்தது. எது போல் என்றால் பறந்துபட்ட வேதங்களினது சாகைகள் போல், அது உணர்த்தக்கூடிய பொருளை போல் மிக பெரிய அளவிலே பரப்பினை கொண்டு இந்த மரம் இருந்ததாம். ஆகவே வேதம் என்னவும் தகுவன். ஆகவே இந்த மராமரங்களுக்கு ஓமையாக வேதங்களையும் நாம் சொல்ல முடியும். விசும்பினுள் உயர்ந்து, விசும்பு வான், வானிலே உயர்ந்து, ஆதி அண்டம் முன்பு அளித்தவன் உலகில், ஆதி அண்டம்னா இந்த உலகையெல்லாம் முதலிலே படைத்தவனாகிய மாபெரும் அண்டங்களை எல்லாம் சிருஷ்டித்தவனாகிய பிரம்மன், அவனது உலகு சத்திய உலகு. அந்த உலகின் அங்கு அவன் ஊர் ஓதிமம், இந்த ஊருன்றதுக்கு அவனினது ஊர்ல இருக்கக்கூடிய ஓதிமம்னா அன்னம்னு எடுத்துக்கணும், இந்த இடத்துல ஊருன்னா அவனுடைய உலகம்ன்ற பொருள் எடுத்துக்க கூடாது. அவன் ஊர்ந்து செல்லுவதற்கு உரிய வாகனமாகிய ஊறுதல் என்றால் வாகனமாக ஏற்றுக்கொள்ளுதல். ஆகவே அவன் ஊர், அவனால் ஊர்ந்து செல்லப்படுவதற்கு உரிய வாகனமாகிய ஓதிமம்னா அன்னம், தனிப்படையோடும் ஒப்பற்ற தன் துணையோடும் குடையிருந்து உறைவன, அந்த மரத்தினது கிளைகள்ல மகிழ்ச்சியோடு இருந்து வாழக்கூடியனவன், அந்த அளவினுக்கு உயர்ந்ததாக இருக்கக்கூடியன அம்மராமரங்கள். அடுத்த வார்த்தை, நாற்றம் மல்கு போது அடை கனி காய் முதல் நானா வீற்று மண்தளத்து யாவையும் வீழ்கில யாண்டும் காற்று அலம்பினும் களி நெடு வானிடை கலந்த ஆற்றின் ஓழுந்து போய் அலைகடல் பாய்தரும் இயல்ப. ரொம்ப அழகான விஷயம். நாற்றம் மல்கு போது, நறுமணம் மிக்குள்ள மலர்களை அவைகள் மலர்த்துகின்ற பொழுதும், அந்த மராமரங்கள் தன்னிடம் உள்ள நறுமணம் மிக்க மலர்களை மலர்த்துகின்ற பொழுதும், அடை காய் கனி காய் முதல் இவைகளும் இந்த மலர்களோடேயே அவைகளுக்கு பின் தோன்றக்கூடிய காய்கள் கனிகள் இவைகளெல்லாம் நானா வீற்று யாவையும் பல வகைப்பட்ட அனைத்தும், ஒரு மரம்னு சொன்னா அந்த மரத்துல மலர்கள் இருக்கலாம், பிஞ்சு இருக்கலாம், மொக்குகள் இருக்கலாம், காய் இருக்கலாம், கனி இருக்கலாம், இவைகள் அனைத்தினையும் முதல் நானா வீற்று மண்தளத்து யாவையும் வீழ்கிற
ஒன்று கூட பூமியில விழாது. இவைகள் எல்லாம் மலரானது வாடி விழுந்தாலோ, காயானது காற்றினால் எற்றொன்று விழுந்தாலோ, கனிகள் கனிந்து விழுந்தாலோ, ஒன்று கூட பூமியில விழாது. என்ன காரணமா? யாவையும் விழுகல, யாண்டும் காற்று அலம்பின். காற்றினாலே இந்த பொருள்கள் எல்லாம் அடித்து செல்லப்பட்டாலும் அலம்பினும் களி நெடு வானிடை கலந்த ஆற்றின் ஒழுந்து கொள். பறந்துபட்ட வான்வழியிலே இடைவிடாது ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆகாய கங்கையில போய் விழுந்து. இதிலிருந்து என்ன பொருள்? ஆகாய கங்கையை காட்டிலும் தாண்டி வளர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள். அதனாலதான் இந்த மரங்களிலிருந்து விழக்கூடிய எந்த ஒரு பொருளும் பூமிக்கு வருவதில்லை. காற்றினால் எற்றுண்டு அவைகள் எல்லாம் இந்த ஆகாய கங்கையிலே கொண்டு போய் சேர்த்து விடுகின்றன. அந்த ஆகாய கங்கை இவைகளை அடித்து கொண்டு நேராக கடலிலே சென்று சேர்த்து விடுகின்றன. நெடு வானிடை கலந்த ஆற்றின் ஒழுந்து போய் அலைகடல் பாய்தரும் இயல்ப அவைகள் நேரடியாக அந்த ஆகாய கங்கையிலே மிதந்து சென்று கடல்ல கலக்குமே ஒழிய ஒன்று கூட பூமியில் விழாது. எவ்வளவு உயரம்னு பாரு. எத்தனை பேருக்கு இளம் பிராயத்துல ஃபேரி டேல்ஸ் எல்லாம் நிறைய படிச்ச பழக்கம் உண்டுன்னு தெரிந்திருந்தால், இளம் பிராயத்துல ஒரு கதை படிச்சிருப்பீங்க தெரியுமா, ஜாக் அண்ட் த பீன்ஸ் ஸ்டாக். அந்த கதையில வரக்கூடிய அந்த மரத்தினது உயரத்தை சொல்லும் போது ஆச்சரியம். ஜாக் அந்த மரத்து மேல ஏறி வேற ஒரு உலகத்திற்கு போனதாக கதை உண்டு. அந்த உலகத்துல ஒரு அரக்கன் இருந்தான். அவனிடம் பொன் முட்டை இடக்கூடிய கோழி இருந்தது என்றெல்லாம் கதை தொடர்ந்து போகும். அதனால இது போன்றதாகிய கற்பனை எல்லா நாடுகளிலும் இருக்கு. இந்த வானளாவி உயர்ந்த மரம், அந்த வேடிக்கையாக அந்த பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட்னு ஒரு ஆங்கில கவிதை உண்டு, எழுதினது தாமஸ் ஹூட், நினைவு சரியாக இருந்தார். அதுல அவர் அழகா சொல்லுவார், ரிமெம்பர் ஐ ரிமெம்பர் வேர் ஐ வாஸ் பார்ன்னு இந்த பாடல் தொடங்கும். அதுல ஒரு லேபர் என்ற ஒரு மரத்தை பத்தி சொல்லுவார். நான் ரொம்ப இளம் பிராயத்துல நினைத்திருந்தேன், அந்த லேபர்ன மரங்களினுடைய கொழுந்துகள் மென்மையாகவும் இளமையாகவும் எப்பொழுதுமே காணப்படும். ஏன் என்றால் அவைகள் வானளாவி வளர்ந்து சொர்க்கத்துக்கு அருகில் இருப்பதினால் அவை என்றும் இளமையோடு இருந்து கொண்டிருக்கின்றன என்று நான் கற்பனை செய்தது உண்டு என்று அவர் எழுதியிருப்பார். எதற்கு இதை சொல்றேன்னா, உலகளாவிய நிலையில ஒரு மரத்தினது உயரம்னு சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு நாட்டில் தோன்றின கவிதையோ கதைகளோ அவைகளினது உயரத்தை அந்த இறை உலகத்தோடு ஒப்பிட்டு அந்த அளவினுக்கு இவை வளர்ந்திருந்தன உயர்ந்திருந்தனன்னு சொல்லக்கூடியது ஒரு மரபா வைத்திருக்கிறேன். நல்ல கிரேக்க புராணங்கள்லயும் இந்த மாதிரி நிறைய மரங்களை பத்தின செய்திகள். அதனால அந்த இளம் பிராயத்திலிருந்தே இந்த வானளாவி உயர்ந்த மரம்னு சொன்னா அதற்கு தகுதி வாய்ந்த கதைகளையும் பொருத்த முறை சில புனைவுகளையும் எல்லா நாட்டு இலக்கியங்களிலும் செய்திருக்கிறார். தாமஸ் ஹூட் எழுதினது வந்து அது ஒரு பெரிய பிலோசாபிக்கல் போயம். பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட்னு அவர் எழுதின தலைப்புல அந்த போயம் ரொம்ப பெரிய தத்துவார்த்தமான கவிதை. இருந்தாதான் அதுல இந்த குழந்தை கற்பனையும் சொல்லுவேன். நான் இளமையில அவ்வாறு எண்ணி இருந்தேன், அந்த மரங்களினுடைய கொழுந்துகள் மட்டும் ஏன் என்றும் இளமையோடு இருக்கின்றன என்றால் அவை சொர்க்கத்திற்கு இணையாக சொர்க்கத்தின் அருகே இருப்பதினால் அந்த இளமை தன்மையோடு இருந்து கொண்டிருக்கின்றன என்று நான் நினைத்தது உண்டுன்னு எழுதுவேன். இதெல்லாம் யோசிக்கின்ற பொழுது கம்பனும் என்ன அளவிற்கு யோசித்திருக்கிறான், அதுதான் வேடிக்கை. அடியினால் உலகு அளந்தவன் அண்டத்துக்கு அப்பால் முடியின் மேல் சென்று முடியன ஆதலின் முடியா நெடியமால் எனும் நிலையன நீருடை கிடந்த படியின் மேல் நின்ற மேரு மால் வரையினும் பரிய. அடுத்த பெருமையை சொன்னார். அடியினால் தன்னுடைய திருவடியினால் உலகு அளந்தவன் திருவிக்கிரமனாக அவதாரம் எடுத்து காட்சி தந்து உலகை ஓரடியால் அளந்தான் அல்லவா, உலகங்களை அளந்தவனாகிய திருமாலின் அண்டத்துக்கு அப்பால் அண்டங்களுக்கு எல்லாம் அப்பால் உள்ள முடியின் மேல் சென்று உச்சி முகட்டின் மேலாக வளர்ந்து சென்றன முடியன ஆதலின்
உச்சியை உடையதாக இருப்பதினால் முடியா அளவிட முடியாத நெடிய மால் எனும் தகுதிக்கு இந்த மரம் தன்னை பொருத்திக் கொள்கிறது. அவ்வளவு உயர்ந்து காணப்படுகிறது. திருமாலினுக்கு இணையாக அவன் ஒருவன் தான் திருவிக்கிரமனாக வளர்ந்து இந்த உலகத்தை எல்லாம் ஓர் அடியில அளந்து மறு காலால் விண்ணுலகம் முழுவதையும் அளந்தான். ஆகவே எப்பொழுது அவனது கால் விண்ணுலகத்தை தொட்டதோ அந்த அளவினுக்கு இந்த மரத்தினது பிழைகள் விண்ணுலகத்தை தொட்டு இருப்பதினாலே இந்த மரங்களும் திருமாலும் ஒன்று போல காட்சி அளிக்கின்றன. ஆகவேதான் நெடிய மால் எனும் நிலையன திருவிக்கிரமனாக அவதாரம் கொண்ட திருமால் என்று சொல்லக்கூடிய அளவிலே உயர்ந்து வளர்ந்து இந்த மரங்கள் காணப்படுகின்றன. நீரிடை கிடந்த கடல் நீரிலே இருக்கக்கூடிய படியின் மேல் நின்ற பூமியின் நடுவிலே நிற்கக்கூடிய மேரு மால் வரையினும் பெரிய மேருமலையை காட்டிலும் பரிய பருமையை உடையன. அதனுடைய சுற்றளவு மேருமலையை காட்டிலும் பெரியது பருத்து. அடுத்தது இதுலதான் அழகான் இவ்வளவு அழகான ஓமையை சொல்லி கொண்டு வந்த கம்பன் அந்த மரத்தினுடைய ஆள் பகுதி அதை என்ன சொல்லுவோம்னா வைரம்னு சொல்லுவார். ஒரு மரத்தினது நடுப்பகுதி அதனுடைய ஆழ்ந்த பகுதி அவ்வளவு உறுதியாக இருக்கும். அந்த ஆள் பகுதியை சொல்லுகின்ற பொழுது அதை வைரம்னு சொல்றது. அந்த வைரம் போன்றது உறுதி பாய்ந்திருக்கிறதுன்னு சொல்லும் மரபு உண்டு. அதற்கு இவர் வேறொரு ஓமைய கம்பன் அழகா காட்டின என்னவா, வள்ளல் இந்திரன் மைந்தர்க்கும் தம்பிக்கும் வயிர்த்த உள்ளமே என ஒன்றின் ஒன்று உள் வயிர்ப்பு உடைய தெள்ளு நீரிடை கிடந்த பார் சுமக்கின்ற சேடன் வெள்ளி வெண்படம் குடைந்து கீழ் போகிய வேர். வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் ஏற்பட்ட பகையினால அவர்கள் உள்ளத்துல இருக்கக்கூடிய வன்மம் எந்த அளவினுக்கு உறுதி வாய்ந்ததாக இருக்குமோ அந்த அளவினுக்கு உறுதி வாய்ந்த வைரத்தை இந்த மரங்கள் கொண்டிருக்கின்றனவா. பாட்டு பாருங்க, வள்ளல் இந்திரன் மைந்தர்க்கும், வள்ளலாகிய இந்திரன் அவனது மகனாகிய வாலிக்கும் தம்பிக்கும் அவன் தம்பியாகிய சுக்ரீவனுக்கும் வயிர்த்த உள்ளமே என பகை முற்றிய மனம் போல ஒன்றின் ஒன்று அம்மரங்கள் ஒன்றை காட்டிலும் மற்றொன்று உள் வயிர்ப்பு உடையன உள்ளே வைரம் பாய்ந்தது. எப்பொழுது இந்த இருவரிடையே பகைமையானது உறுதியாக ஒருவரை ஒருவர் அழித்தாக வேண்டும் என்கின்ற அளவுல திண்மையாக இருக்கிறதோ அதை காட்டிலும் இந்த ஏழு மராமரங்கள் ஒன்றினை காட்டிலும் ஒன்று உள்ளளவிலே உறுதி வாய்ந்த வைரத்தை கொண்டிருக்கின்றன. தெள்ளு நீரிடை கிடந்த தெளிவான நீரை உடைய கடலிலே தங்கி உள்ள பார் சுமக்கின்ற இந்த பூமியை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய சேடன் ஆதிசேடன் என்கின்ற பாம்பின் வெள்ளி வெண்படம் வெண்மையான அவனுடைய படத்தை குடைந்து துளைத்து கொண்டு கீழ் போகிய அந்த ஆதிசேடனது படத்தையே துளைத்து கொண்டு மேலும் கீழ் நோக்கி செல்லக்கூடிய அளவினுக்கு இந்த மரத்தினது வேர்கள் மிக ஆழங்கால் பட்ட நிலையில் இருக்கின்றன. வேற வேர்களை உடைய அடுத்தது சென்று திக்கினை அளந்தன பனைகளின் தேவர் என்றும் நிற்கும் என்று இசைப்பன இரு சுடர் திரியும் குன்றினுக்கு உயர்ந்து அகன்றன ஒன்றினும் குறுகா ஒன்றினுக்கு ஒன்றிய இடை நெடிய நெடிது யோசனை உடை சென்று திக்கினை அளந்தன. இந்த மரங்களினது கிளைகளெல்லாம் எல்லா திக்குகளிலும் சென்று நிறைந்திருக்கின்றன. ஆகவே வளர்ந்து போய் திக்கினை அளந்தன எல்லா திக்குகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்றன என்றும் நிற்கும் என்று எக்காலத்தும் அழியாமல் இருக்கும் என்று அழியாமல் நிற்பவை என்று தேவர்களால் இசைப்பன சொல்லத்தக்கன். தேவர்களும் அந்த மரத்தின் பெருமையை அவ்வாறு மதிப்பிட்டிருக்கின்றன. இந்த மரங்கள் எக்காலத்தும் அழியக்கூடிய தன்மையில் இல்லாதவை
என்ன காரணம்? அதை சொல்லுவதற்கு தேவர்கள் ஏன் முன்வருகிறார்கள்னா, மானுட வாழ்க்கையை காட்டிலும் மிக நெடுங்காலம் தேவர்கள் வாழ்வார்கள். அவர்கள் காலத்திற்கு முன்பிருந்தே இந்த மரங்கள் இருக்கின்றன. பல தேவர்கள் மாறியிருக்கிறார்கள். அதனால தேவர்கள் சொல்லுகிறார்களா, எங்கள் காலத்துக்கு முன்பு இது இருந்தது, எங்கள் காலத்திலும் இருந்தது, எங்களுக்கு பின் வந்த பல தேவர்களும் இதை பார்க்கிறார்கள், ஆகவே இது அழிவில்லை. ஆகவே திரியும் குன்றினுக்கு வலம் வரும் மேது மலையை விட உயர்ந்தது அகன்ற உயர்ந்ததும் பறந்துபட்ட பரப்பை உடையதுமாய் இருக்கின்றன. ஒன்றினும் குறுகா ஒரு வகையிலும் குறைவு படாதன. ஒன்றினுக்கு ஒன்று இடை, ஒரு மரத்தினுக்கும் மற்றொரு மரத்தினுக்கும் இடையிலே நெடிய யோசனை உடை. நெடிய யோசனை உடையன பல யோசனை. யோசனைக்கு நிறைய விளக்கம் சொல்லி ஆயிற்று. பொதுவாக 10 மைல் கொண்டது ஒரு யோசனைன்னு ஒரு விளக்கம். நெடிய யோசனை உடைய ரொம்ப தூரம் இருக்கு ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரம். இவ்வளவுதான் சொல்லி முடிக்கின்ற பொழுது ராமன் அதை கேட்டுக்கொண்டே தன்னுடைய வில்லையும் அந்த வில்லுல பூட்டப்பட்ட நாணையும் சரி பார்த்தான். அதாவது இந்த பெருமையானது சொல்லப்பட்டு கொண்டே வருகிறது. இதனுக்காக எந்த அளவிலும் ராமன் மனம் சலிக்கவே இல்லை. சரி, உன்னுடைய நோக்கம் இந்த மராமரத்தின் அது பெருமையை நீ அறிந்த அளவுல சொல்லணும் சொல், அவ்வளவுதான். என்னுடைய வீரம் என்பது எதனையும் துளைக்கவல்லது. அதற்காக உன்னால் சொல்லப்படக்கூடிய இந்த மராமரத்தின் பெருமையை நான் பொய் என்றும் தவறு என்றும் ஒதுக்க முடியாது. ஆகவே அவன் அவ்வாறு சொல்லிக் கொண்டிருக்க இருக்க என்ன செய்தான் ராமன், மெல்ல தன்னுடைய வில்லை சரிபார்க்க தலைப்பட்டான். எப்படி தலைப்பட்டான்றது பாருங்க. ஆய மா மரம் அனைத்தையும் நோக்கி நின்று அமலன் தூய வார்கனை துறப்பது ஓர் ஆதாரம் போன்ற சேய வானமும் திசைகளும் செவிடு உற தேவர்க்கு ஏய்வு இல்லாத ஒரு பயம் வர சிலையின் நான் எறிந்தான். அதாவது கொஞ்சம் ஒரு ஒப்புமை சொல்லணும். வில்லுல நான் பூட்டப்பட்டதற்கு பிறகு இவர்கள் எதிர்பார்த்த அளவினுக்கு அந்த நாணானது நன்கு பொருத்த முறை கட்டப்பட்டு இருக்கிறதா என்று அந்த நாணை சுண்டி பார்த்தார். இசைக்கலைஞர்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தால் தெரியும், இந்த தம்பூராவினுக்கு உண்டான சுதியை சேர்த்ததற்கு பிறகு அது பொருத்த முறை இருக்கான்னு அதை மூட்டி காதல கட்டுவார்கள். அது போல நரம்பு கருவிகள் எல்லாம் அப்படி. ஏனென்றால் செய்தற்குரிய செயல்ல ஒரு செப்பமான செயலா இருக்கணும், தெளிவான செயலா இருக்கணும். அது போல இந்த வில்லுல நாண பூட்டின உடனே அந்த நான் உடனே ஒரு கேள்வி கேட்கலாம், வில்லுல தேவைப்படுகின்ற பொழுதுதான் நான் பூட்டுவார்களான்னா, ரெண்டு மரபும் உண்டு. நான் பூட்டிய நிலையில வில்லை கொணரும் மரபும் உண்டு, வேண்டுகின்ற பொழுதும் வில்லிலே நானை பூட்டலாம். என்ன காரணம்னா, இதெல்லாம் அடிப்படையான தொழில் நோக்கிலே செய்யப்படுவதற்கு உண்டான செயல். சில நேரங்கள்ல கட்டப்பட்ட நானை கூட எந்த இலக்கு நோக்கி நீங்கள் அம்பு எய்ய போகிறீர்கள் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றதாகிய அளவுல இந்த நான் உறுதியாக பூட்டப்பட்டிருக்கின்றனவா என்று சோதித்து மீண்டும் பூட்டுதற்கு மரபும். ஏன்னா என்னதான் அம்பு எய்வதாக இருந்தாலும் இலக்கினது தன்மை தெரியும். நீங்கள் எவ்வளவு தூரம் நாணை இழுக்க வேண்டும், எவ்வளவு கூர்மையான அம்பினை தேர்ந்தெடுக்க வேண்டும், எந்த அளவினுக்கு உங்களினுடைய கரமானது அந்த நாணை இழுத்து இலக்கு நோக்கி அனுப்ப வேண்டும், எல்லாம் கணக்கிடப்பட வேண்டும். வில்வித்தையில அது ஒரு பெரிய வில் பிடித்தல் முறையிலிருந்து அதற்கு கட்டப்பட்ட நாணினுடைய அளவு முறையிலிருந்து உங்கள் கை எவ்வளவு லாகவமாக அதை கையாளுகிறது என்கின்ற இலக்கண முறையிலிருந்துதான் இலக்கு நோக்கி அந்த அம்பு முறையாக சென்று பாயும் என்பதே கணக்கெடுக்கிறது.
அதனால இந்த இடத்துல அந்த நான் எரிந்தான்ற ஒரு வார்த்தை அமலன் குற்றமற்றவனாகிய ராமன் ஆய மாமரம் அனைத்தையும் இதுகாரும் சொல்லப்பட்ட அந்த மராமரங்களினது பெருமைகள் எல்லாவற்றையும் நோக்கி நின்று கேட்டான். அந்த மராமரங்களை ஒரு நேர்கோட்டில் இருக்கான்னு பார்த்துட்டான். ஏழு மரங்களையும் சுக்ரீவன் கேட்டது என்ன, ஒரு மரத்தை துளைச்சா போதும். இந்த பாட்டுக்கு முதல் பாட்டுல பார்த்தோம், ஒவ்வொரு மரங்களுக்கும் இடையிலே பல யோஜனை தூரம் இருக்கும். பொதுவான அறிவியல் தெரிந்தவர்கள் சொல்லலாம், நீங்கள் உங்களால் எய்யப்படக்கூடிய ஏதொன்றும் ஒரு குறிப்பிட்ட அளவினுக்கு சென்றதற்கு பிறகு தன்னுடைய வேகமானது குறைவது பார்க்கலாம். காரணம், ஒன்று அவைகளுக்கு கொடுக்கப்பட்ட விசை, மற்றொன்று ஈர்ப்பின் புவியீர்ப்பினது விசை. இவைகளினது மாறுபாடுகளினாலே எய்யப்பட்ட ஒன்று மெல்ல தன்னுடைய வேகத்தை இழக்கும். அதை ஒரே நிலையில வேகமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் அது இயற்பியல் அதற்கு தனிப்பட்டதாகியது ஒரு இலக்கணத்தை பேசும், எஸ்கேப்பிங் வேலாசிட்டி. அப்ப ஏழு மரமரம், அந்த ஒவ்வொரு மரமும் காழ்ப்பு உடையது, பருத்தது, அதை துளைத்து மற்றொரு மரத்துக்கு இதுக்கு இருக்கக்கூடிய இடைவெளி, துளைத்த நிலையில அடுத்த மரம் நோக்கி இந்த அம்பு பயணிக்கணும், அதை துளைக்கணும், அதுக்கப்புறம் அடுத்த மரம், அவ்வளவு பயணிக்கணும். அப்படின்னா ராமன் எந்த வேகத்தில் அம்பு விட்டு அதுதான் சொல்றான். ஆகவே அமலன் தூய வார்கனை துறப்பது, தூய்மையான தனது நீண்ட அம்பை துறப்பது செலுத்துவதற்கு ஏற்ற ஓர் ஆதாரம் தோன்ற, இதுதான் முறையானது, இப்பொழுதுதான் இந்த அம்பை செலுத்த வேண்டும் என்கின்ற விருப்பத்தினுக்கு உட்பட்டானா ராமன். ஆதாரம் தோன்ற சேய வானமும் திசைகளும், நெடுந்தொலைவில் உள்ள வானமும் எல்லா திசைகளிலும் உள்ள உயிர்களும் செவிடு உற, இந்த நானினது ஒலியை கேட்டவுடனே அனைத்து திக்குகளில் வாழ்ந்த உயிரினங்களினது காதுகள் செவிடாயின, செவிடு உற தேவர்க்கு தேவர்களுக்கும் ஏய்வு இல்லாத இதுகாரும் ஏற்படாத ஒரு பய ஏற்பட்டது. தேவர்கள் இதுவரைக்கும் அஞ்சுதல் என்பது இல்லை, சில நேரங்கள் அவர்கள் அச்சப்பட்டு இருக்கிறார்கள், ஆனால் இதுகாரும் இப்படிப்பட்டதோர் ஒலிய தேவர்கள் என்றுமே கேட்டதில்லை. ராமனது நாணிலிருந்து வந்த ஒலியானது, அது ஏற்படுத்தின அதிர்வானது, தேவர்கள் இதுகாரும் இது போன்றதாகிய ஒலியை கட்டது இன்மையினால இப்பொழுது இந்த ஒலியை கட்டு பயந்தார்கள். பயம் வர அச்சம் உண்டாக்க சிலையின் அந்த வில்லில புட்டிய நான் எரிந்தான் நானை சுண்டிப்ப தெரித்தல சுண்டுதல், அந்த நான் நல்ல உறுதியோடு இருக்கா, ஆங்கிலத்துல சொல்லணும்னா நல்ல டென்ஷனோட இருக்க, அதை சுண்டி பார்த்து தெரிந்து கொண்டார். அந்த சுண்டின ஒலி தேவர்களுக்கு அச்சத்தை குறித்தது. அடுத்தது அந்த எவ்வளவு அழக, இது வரைக்கும் பெருமை எல்லாம் மரத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா, ராமன் வில்லினது பெருமையையும் சொல்லிடுவோம். ஒக்க நின்றது எவ் உலகமும் அங்கு ஆங்கே ஓசை, பக்கம் நின்றவர்க்கு உற்றது பகர்வது எப்படியோ, திக்கயங்களும் மயங்கின திசைகளும் திகைத்த புக்கு அயன் பதி சலிப்புற ஒலித்தது அப்பொருவின். நல்ல அழகான ஒரு ஏளன குறிப்பு. எல்லா தொலைவு தூரத்தில் இருக்கக்கூடியவர்களினுடைய காதுகள் எல்லாம் செவிடாக கூடிய அளவுல அந்த நானது ஒலியானது இருந்ததுன்னா பக்கத்துல நின்று கேட்டு கொண்டிருக்கிறார்களே இவர்கள் காது என்ன ஆயிரு. ஒக்க நின்றது, இந்த ஒக்க அந்த ஒரு தன்மைத்தான அந்த வில்லினது நான் ஒலி பரவி எவ்வுலகமும் அனைத்து உலகங்களும் ஈரோழு பதினான்கு உலகங்களும் அங்கு ஆங்கே ஓசை, அந்த அவ்வவ்விடங்களிலே இந்த ஓசையானது சென்று சேர்ந்து பக்கம் நின்றவர்க்கு உற்றது பகர்வது எப்படியோ, ஈரோழு பதினான்கு உலகங்களுக்கும் இந்த ஓசை ஏதோ அந்த உலகத்துல ஏற்படுத்தின ஓசை போல மிக பெரிய அளவுல போய் கேட்டது என்றால் இந்த வில்லினது அருகிலே நிற்கக்கூடிய இந்த வானர சைன்யங்கள் காதுல இந்த ஓசை எப்படி விழுந்திருக்கு.
ஆகவே பகர்வது எப்படியோ திக்கயங்கள் மயங்கின, எட்டு திக்குகளையும் தாங்கி நிற்கக்கூடிய யானைகள் மயங்கின், திசைகளும் திகைத்த, எல்லா திக்குகளும் கலக்கமடைந்து போயிரு. திக்குன்னா அந்த திக்குகளில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், எல்லா உயிரினங்களும் மானுடர் அசுரர் உட்பட. மயங்கின திசைகளும் திகைத்த, புக்கு அயன் பதி சலிப்புற, இந்த ஒலியானது வானுலகத்தில் பரவி பிரம்மலோகத்திலேயே அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாம். புக்கு அயன்பதி சலிப்புற ஒலித்தது அப்பொருள். அப்படிப்பட்ட பொருதற்கு உரியவில் போர்க்களத்திலே சண்டையிடுவதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய அந்த வில்லிலிருந்து கூட்டப்பட்ட நாணினது ஒலி பிரம்மலோகத்தையும் செவிடாக்கியது. அடுத்து அறிந்தமன் சிலை நான் நெடிது ஆர்த்தலும், அமரர் இருந்து நீங்கினர் கற்பத்தின் இறுதி என்று அயிர்த்த, பரிந்து தம்பியே பாங்கு நின்றான் மற்றை பல்லோர் புரிந்த தன்மையை உரை செய்ய பழி அவர் புணர். கம்பனுக்கு ராமனை புகழணும் அப்படின்னு நேரடியா நினைக்கிறத காட்டிலும் ராமனது செயல்பாட்டினால் மற்றவர்களுக்கு என்ன நிகழ்ந்ததுன்னு சொன்னா போதும் அது ராமனது பெருமைக்கு சான்றா போய் நிற்கும். ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கு. வில்லினது நாணது அதிர்வு எந்த அளவினுக்கு யாரையெல்லாம் அச்சுறுத்தியது என்று சொன்னால், யாரெல்லாம் அச்சப்பட்டார்கள்னு பட்டியல் கொடுத்தா அவர்களெல்லாம் ராமனுக்கு அஞ்சியவர்கள், ராமன் ஆற்றலுக்கு முன் நிற்க இயலாதவர்கள் என்று ராமனுக்கு பெருமை வந்து சேரும்னு கம்பன் தெளிவாயிட்டு எப்படி ஆரம்பிக்கிறான் பாருங்க. அறிந்தமன் சிலை நான், அறிந்த மன்ன மண்ணுனாக்க பாவம், பிறவிதோறும் செய்தற்கு உரிய பாவங்களை போக்குவதற்கு உரியவனாகிய ராமன் அறிந்த மண்ணு பேரு. அந்த ராமனுடைய சிலை நான் வில்லினது நான் ஒலி நெடிது ஆர்த்தலும், பெரிய அளவில் ஆரவாரம் செய்தலும், அந்த ஆரவாரத்தினால் அமரர் தேவர்கள் கற்பகத்தின் இறுதி என்று, இந்த கற்பமானது முடிய போகிறதோ என்று அச்சப்பட்டார்கள், இறுதி என்று இருந்து நீங்கினர் தத்தம் இடங்களிலிருந்து நிலை கட்டு ஐயத்தோடு ஓட தலைப்பட்டார்கள். பரிந்த தம்பியே ராமன் மாட்டு அன்பு கொண்ட தம்பியாகிய லக்குவன் மட்டுமே பக்கத்துல நின்றான், பாங்கு நின்றான் ராமன் அருகே நின்றான். இனி அடுத்த வார்த்தை தான் ரொம்ப அழகு. மற்றை பல்லோர், அங்கு மற்றுமுள்ள சுக்ரீவன் அனுமன் போன்றோர்களெல்லாம் புரிந்த தன்மையை அடைந்த நிலையை உரை செய்ய நான் எடுத்து சொல்லுவதாக இருந்தால் பழி அவர் புணர், அவர்களுக்கு பழியாக வந்து சேரும். ஏனென்றால் அவர்கள் எப்படியெல்லாம் பயந்தார்கள்னு சொன்னா அது அவர்களை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. ஏற்கனவே சுக்ரீவன வீரன் சொல்லி அனுமன பெருவீரன் எல்லாம் சொல்லி இருக்கு. அப்படி பெருவீரனாகிய அனுமனும் வீரனாகிய சுக்ரீவனும் இந்த வில்லினது நாணூலியை கேட்டு அஞ்சினார்கள், கவலை கொண்டார்கள்னு சொன்னா இதுகாரும் சொன்னதெல்லாம் பொய்யாயி. ஆகவே அவர்களுக்கு வீணான பழி வந்து சேரும். ஆகவே அவர்களுக்கு அது எப்படிப்பட்ட அச்சத்தை கொடுத்ததுன்னு நான் சொல்ல தயாரா இல்லை. நான் ஏதாகிலும் சொன்னால் இதுகாறு அவர்களை வீரர் என்று பார்த்திருந்த நாம் ஐயோ இவ்வளவு பெரும் கோழைகளா, இந்த ராமனது வில் நானுக்கே இவர்கள் இவ்வாறு அஞ்சுகிறார்களே என்று அவர்களை ஏதாகிலும் இழிவாக சொல்ல வேண்டி வரும். அது எனக்கு வேண்டாம் தான். ஆகவே அவர்களை நான் இழிப்பதாக இல்லை, அவர்களுக்கு இழிவு தருவதற்குரியதாக எந்த சொற்களையும் சொல்ல போவதில்லை. உரை செய்யும் பழி அவர் போன, அவரினுடைய அச்சத்தை ஏதாகிலும் எடுத்து நான் சொல்லுவதாக இருந்தால் அவர்களுக்கு அது பழியாக வந்து சேரும். ஆகவே விட்டுவிடுகிறேன். எவ்வளவு அழகா இதை காட்டிலும் அந்த கூட்டத்தை அவமானப்படுத்த முடியாது. இதுதான் கம்பன் தெரிவிக்கக்கூடிய நயம். ஒரு செய்தியை சொல்லும் போது
இதை நான் சொல்லுவதை காட்டிலும் சும்மா இருக்கலாம்னு சொல்லிட்டாக்க அந்த சொல்ல தெரியவில்லை என்று பொருள் அல்ல. இதை சொல்லி வார்த்தையை வீண் பண்ணுவதை காட்டிலும் சொல்லாமல் விடுவதே அந்த பொருளின் உயர்வை புரிந்து கொள்ளலாம்னு விளக்கம். அடுத்து ராமன் அம்பை எய்ய ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சியில இறங்குறது. எய்தல் காண்டும் கொல் இன்னம் என்று அரிதின் வந்து எய்தி பொய்யில் மாறுதி முதலினோர் புகழ்வுறும் பொழுதில் மொய்கொள் வாசிலை நாணினை முறை உற வாங்கி வெய்ய வாளியை ஆளுடை வில்லியும் விட்டான். எய்தல் காண்டும் கொல் இந்த நாணினது ஒலியே இவ்வளவு பயத்தை கொடுக்கறது. இதுக்கு மேல இவன் எய்யக்கூடிய அம்பையும் நாம பார்க்கணுமோ? அதை பார்க்கறதுக்கு உண்டான திறன் நம்ம கிட்ட இருக்க. வெற்று நான் ஒளியே நமக்கு இவ்வளவு பெரிய அச்சத்தை கொடுக்கக்கூடிய அளவுல இருந்தது என்று சொன்னால், அந்த நாணிலே வைத்து தொடுக்கப்படக்கூடிய அம்பு, அதை எய்யக்கூடிய ராமனது ஆற்றல், அந்த அம்பு விளம்புகின்ற பொழுது ஏற்படுத்தக்கூடிய வேகம், இவைகளை எல்லாம் நாம இனிமே பார்க்க வேண்டுமா? எய்தல் கண்டும் கொள் இன்னும் இதுக்கு மேல இந்த அம்பு விடுறதையும் பார்க்கணுமா? நாம இந்த பயம் போதாதா? என்று அரிதின் வந்து எய்தி என்று அரிதின் அரிதாக வந்து ராமன் பால் சேர்ந்து ராமன் பக்கத்துல நின்று பொய்யில் மாறுதி முதலினோர் புகழ்வுறும் பொழுது குற்றமற்ற நிலையிலே புகழ் சொல்லை பேசக்கூடிய அனுமன் முதலியோர்கள் அருகிலே வந்து நிற்க மொய்கொள் வாசிலை நாணினை வலிமை மொய்யின்னா வலிமை மொயம்புன்னா வலிமை அது மொய்யின்னு நிற்கும் மொய்கொள் வாசிலை நாணினை நல்ல வீரமுடைய வலிமை உடைய அந்த வில்லினை வளைத்து முறை உற வாங்கி அந்த நாணிலே அம்பினை தொடுத்து காது வரைக்கும் இழுக்கணும். முறை உற வாங்கி வெய்ய வாளியை கொடுமையான அம்பினை ஆளுடை வில்லியும் எல்லா உயிர்களையும் அடிமை கொண்டுள்ள வில்லாற்றலிலே சிறந்து விளங்கிய ராமன் விட்டான் அம்பினை எய்தான். நம்பி எப்படி சென்றதுன்னு பார்க்கணும். அடுத்து எப்படி சென்றதா? அது ஏழு மராமரத்தை மட்டும் அது ஊடுருவலையும். உலகத்துல எதெல்லாம் ஏழுன்னு இருந்ததோ அவற்றையெல்லாம் ஊடுருவியது. எப்படியா? ஏழு மராமரம் உருவி அது மாமரம் மராமரம் கீழ் உலகம் என்று இசைக்கும் ஏழு ஊடு புக்கு உருவி பின் உடன் அடுத்து இயன்ற ஏழு இலாமையினால் மன்னிக்கணும் உடன் அடுத்து என்ற ஏழு இலாமையாம் நீண்டது அவ் ராகவன் பகழி ஏழு கண்டப்பின் உருவுமால் ஒழிவது அன்று இன்னும் ஏழு மாமரம் உரு அந்த மராமரங்கள் ஏழுவையும் துளைத்து கொண்டு சென்றது இந்த அதோட நிக்கல கீழ் உலகம் என்று இசைக்கும் இந்த பாதாளம் பூமியிலிருந்து பாதாளம் வரைக்கும் ஏழு உலகங்கள் உண்டு. அந்த அதுக்கு பேரெல்லாம் நிறைய சொல்லப்பட்டிருக்கு புராணங்கள்ல. அவை எதுன்னு கேட்டாக்கா அதலம் விதலம் சுதலம் தராதலம் ரசாதலம் மகாதளம் பாதாளம்னு சொல்லக்கூடிய ஏழு உலகம். அந்த ஏழு உலகத்தையும் துளைத்தவன் துளைத்து உருவி புக்கு உருவி அந்த ஏழு உலகங்களுக்குள்ள நுழைந்து உருவி கொண்டு வெளியே வந்து பின் உடன் அடுத்து என்று அதற்கு பிறகு ஏழுன்ற இலக்கு எதுவுமே இல்லாமல் போனதினால் ஏழு இல்லாமையான் ஏழுன்ற எண்ணிக்கையில வேறு எதுவும் இல்லாமல் போனதினால் மீண்டது ராமனது அம்பு மீண்டும் அவனது அம்பராத்துணிக்கே வந்தது. அராகவன் பகழி ஏழு கண்ட பின் உருவுமா பின்னாளில் ஏதாகிலும் ஏழு என்று இருந்தால் அதையும் சேர்த்து உருவிவிடும் அதனையும் சேர்த்து இது துளைத்துவிடும் ஏழு என்னும் தொகையுடைய பொருளை கண்டால் உருவும் துளைத்துவிடும் ஒழிவது என்று துளைக்காமல் விடார். ஏன் அந்த ஏழுன்னு சொன்னார்னா ஏழு என்கின்ற ஒன்றை எங்காகிலும் கண்டால்னா
உலகத்துல மானுடர்களுக்கு ஏழு பிறவி உண்டு. இந்த ராமனது திருவடியை சென்று வணங்கினால் அவனுடைய அருளினாலே நாம் இதுகாரும் ஏழு பிறவிகளிலே செய்த அனைத்து வினைகளையும் ராமனது நாமம் ஊடுருவி அந்த வினைகளை போற்றினார். ஆகவே ஏழு என்று கண்ட எல்லாவற்றையும் ராமனது அம்பு ராமனது ஆற்றல் துடைக்கும். அந்த குறிப்பை இங்க தந்து விடுகிறார். சரி, ஏழு வேலையும் உலகம் மேல் உயர்ந்தன ஏழும் ஏழு குன்றமும் இருடிகள் எழுவரும் புறவி ஏழும் மங்கையர் எழுவரும் நடுங்கினர் என்ப ஏழு பெற்றதோ இக்கணக்கு இலக்கம் என்று எண்ணி. என்ன ஆச்சாம், உலகத்துல எதெல்லாம் ஏழாக இருக்கின்றனவோ அவைகளெல்லாம் அச்சப்பட ஆரம்பித்து விட்டன. நாமெல்லாம் எண்ணிக்கையில ஏழா இருக்கோம், இந்த அம்பு நம்மை எல்லாம் என்ன செய்யும்னு அலற ஆரம்பித்தார்கள். எதுவா, ஏழு வேலை. ஏழு வேலைன்னா கடல், ஏழு கடல்களும் அச்சமுற்றன. இந்த ராமனது அம்பு ஏழு என்ற இலக்குடைய எல்லாவற்றையும் துளைக்கிறதுன்னா அந்த வேகத்தோடு வரக்கூடிய அம்பு ஏழு கடல்களாகிய நம்மை துளைத்தால் அதனுடைய வேகம் அதனது வெப்பம் நாம் முற்றிலுமாக வற்றி விடுவோம்னு கடல்கள் அஞ்சின். உலகம் மேல் உயர்ந்தன ஏழு, மேல் உலகங்கள். இப்ப கீழ் உலகம்னு போன பாட்டுல படித்தோம். மேல் உலகம்னா பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், ஜனலோகம், மகாலோகம், தபோலோகம், சத்தியலோகம் என்கின்ற ஏழு. இந்த ஏழு உலகங்களும் பயந்தான். நல்ல காலம் நம் மீது இவை பாயவில்லை, இந்த அம்பு பாயவில்லை. ஏழு ஏழு குன்றமும் இந்த உலகை சுற்றி இருக்கக்கூடிய ஏழு மலைகள், கைலை, இமயம், மந்தரம், விந்தம், நிடதம், ஏமக்கூடம், கந்தமாகும் என்ற ஏழு மலைகள், அவைகள் அஞ்சினவன். நல்ல காலம் இந்த அம்பு நம்மை துளைக்கலாம். புறவி ஏழும் சூரியனது தேரிலே பூட்டப்பட்ட ஏழு புறவிகள். இந்த ஏழு புறவிகளுக்கும் பேருண்டு, காயத்ரி, உஷ்ணிக், அனுஷ்டுப், பிராமி, மன்னிக்கணும், பிரகதி, பங்கத்தி, திருஷ்டுப், ஜகத்தி என்ற ஏழு குதிரைகள். அதுக்கப்புறம் மங்கையர் எழுவரும். மங்கையர் எழுவர்னா சப்தகன்னிகையர்கள். நாமளும் ஏழு பேரா இருக்கோம். பிராமி, மகேஸ்வரி, கோமாரி, நாராயணி, வாராகி, இந்திராணி, சாமுண்டி என்ற ஏழு பேர். இவர்களும் கவலைப்பட்டார்களா, நல்ல காலம் நாமும் ஏழு பேரா நிக்கிறோம், இந்த அம்பு நம்ம தொலைக்காம போச்சே. ஆகவே மங்கையர் எழுவரும் நடுங்கினர். இந்த மாதிரி உலகத்துல ஏழு எண்ணிகைகளுக்கு உட்பட்ட எல்லா பொருளும் அச்சப்பட்டது. எங்கு இந்த ராமனது அம்பு நம்மையும் துளைத்து விடுமோ என்ப ஏழு பெற்றதோ இக்கணக்கு இலக்கம். ஆகவே ஏழு என்று தொகையை பொருள் அனைத்துமோ என்று எண்ணி இந்த பொருள்கள் யாவும் கலக்கமுற்றன. நல்ல காலம் அவைகளை எல்லாம் ராமனது அம்பு தொலைக்கல. அன்னது ஆயினும் அறத்தினுக்கு ஆறு உயிர் துணைவன் என்னும் தன்மையை நோக்கினர் யாவரும். எவையும் பொன்னின் வார்கழல் புது நறும் தாமரை பூண்டு சென்னி மேல் கொழு மறுக்கண் சே இவை இவை செக்கு. இந்த காட்சியை பார்த்தான் சுக்ரீவன். இதை காட்டிலும் அவனுக்கு ஒரு வலுவான சான்று கிடைச்சிருக்க. அவன் எதிர்பார்த்தது இந்த ராமனது ஆற்றலை அறிந்து கொள்ள ஒரு மராமரத்தை துளைத்தால் போதும் என்று. ராமனது ஒற்றை அம்பு ஏழு மராமரங்களையும் துளைத்ததோடு நில்லாமல் ஏழு உலகங்களையும் தொலைத்து மூன்று அவனுடைய அம்பராத்துணிக்கு வந்த வேகத்தை பார்த்தவுடனே சுக்ரீவன் முடிவே பண்ணிட்டான், இவனை அன்றி வேறு எவன் ஒருவனும் வாலிக்கிட்ட நெருங்க முடியாது. ஆகவே அன்னது ஆயினும் அவ்வாறு அச்சம் உண்டானாலும் அறத்தினுக்கு அறத்தின் வழி நிற்கக்கூடிய ராமன் ஆறுயிர் துணைவன் அரிய துணைவனாக ராமன் இருப்பான் எனும் தன்மையை என்கின்ற இயல்பை யாவரும் எவையும் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்கள். அதனால்தான் அழகா சொன்னார், யாவரும்னா மானுடர்கள், எவையும்னா ஏனைய பிற உயிர்களும் நோக்கினர், நோக்கி அச்சம் நீங்கினார்கள். ராம நம்பு தர்மம் அல்லாமல் யாரையும் அழிக்காது. ஆனால் யார் ஒருவருக்கும் எந்த துன்பமும் வராது இவன் அம்பு சென்ற வேகத்திற்கு என்று உணர்ந்தார்கள். பொன்னின் வார்கழல் பொன்னால் ஆகிய நீண்ட கடலை அணிந்தவனும் புது நறும் தாமரை
அன்றளர்ந்த நறுமணம் மிக்க தாமரை மலர் போன்ற ராமனது திருவடிகளை கண்டு பூண்டு அந்த திருவடிகளில் வணங்கி அதை தன் தலையிலே வைத்து தாங்கி சென்னி மேல் கொழு தலைமேல் கொண்டு அருக்கன்சை அருக்கன்னா சூரியன் சூரியனது மகனாகிய சுக்ரீவன் இவை இவை செப்பும் என்னென்ன வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிச்சான். எப்படி சொல்ல ஆரம்பிச்சான்? வையம் நீ, வானும் நீ, மற்றும் நீ, மலரின் மேல் ஐயன் நீ, ஆழி மேல் ஆழிவாழ் கையன் நீ, செய்ய தீ அணைய அத்தேவு நீ, நாயினேன் உய்ய வந்து உதவினாய் உலகம் முந்து உதவி. இதை விட அழகா நாராயணனை ரொம்ப அழகா நாலு வரியில புகழ முடியாது. எப்படியா? வையம் நீ, நீயே நிலம். வானும் நீ, பஞ்சபூதமும் நீன்றது எவ்வளவு அழகா சொல்றா பாருங்க. வானும் நீ, ஆகாயமும் நீதான். மற்ற நீ, ஒழிந்த பூதங்களாகிய தீயும் காற்றும் நீரும் நீதான். ஆகவே மற்ற நீ, மற்றும் நீனா ஏனைய பிற ஐந்து பூதங்கள்ல ரெண்டுத்தையும் சொல்லியாச்சு. உலகத்தையும் மண்ணையும் மண்ணையும் சொல்லியாச்சு. இவைகள் இரண்டனுக்கும் இடைப்பட்டு இருக்கக்கூடியன மற்றைய மூன்று. ஆகவே அந்த மூன்று பூதங்களும் நீ, மலரின் மேல் ஐயன் நீ, மலரின் மேல் தாமரை மலரின் மேலே அமர்ந்து எல்லா சிருஷ்டிகளையும் செய்யக்கூடிய பிரம்மனும் நீ தான். ஆழி மேல் ஆழிவாழ் கையன் நீ, பார்க் ஆழின்னா பார்க்கடல், பார்க்கடல் மேல் பள்ளி கொண்டு கையிலே ஆழி என்கின்ற சக்கரப்படையை உடையவனும் நீ. அத ஆழி வாழ் கையன், ஆழி மேல் ஆழிவாழ் கையன், பார்க்கடல் என்கின்ற பரந்துபட்ட கடலிலே பள்ளி கொண்டு உன் கையிலே சக்கரப்படையை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதி நாரணன் நீதான். செய்ய தீ அணைய அத்தேவும் நீ, அதாவது சிவந்த நெருப்பினை ஒத்த அத்தேவும் நீ, அந்த சிவபெருமானும் நீ, மூர்த்திகளினுடைய ஒத்த வடிவம் நீதான். ஆகவே செய்ய தீ அணைய தேவும் நீ, நாயினே நாயை காட்டிலும் பொருளானவனாகிய நான் உய்ய வந்து உதவினாய், என்னை காப்பாற்றுவதற்கு நீ வலிய வந்து உதவினாய். நான் உன்னை தேடிட்டு போல, ரிஷ்யமுக பர்வதத்துல நான் இருந்தேன், நான் இருக்கிற கூடிய இடத்தை தேடிக்கொண்டு வந்து எனக்கு உதவினாய். ஆகவே உலகம் முந்து உதவினாய். ஆகவே நாயினாய், நாயினை போன்ற எனக்கு உலகங்களையெல்லாம் உட்காலத்தில் படைத்து அருளிய நீ இப்பொழுது எனக்கு உதவ வந்திருக்கிறாய். இது என்னுடைய பெரும் பேரு, இது என்னுடைய மிக பெரியதோர் புண்ணியம் என்று ராமனை புகழ்ந்தான் சுக்ரீவன். எல்லோருக்கும் மகிழ்ச்சி. ஏன்னா வானரர்கள் எல்லாம் அஞ்சு கொண்டிருந்தது இது ஒன்றுக்குத்தான், ராமனது நட்பை ஏற்றுக்கொள்ளலாம். அந்த ராமனால் நிச்சயமாக வாலியானவன் அழிக்கப்படுவான் என்கின்றதற்கு ஏதாயிலும் ஒரு உறுதியான தெளிவு. அதற்கு ஒரே வழி இந்த மராமரத்தை துளைப்பதுதான். ஒரு மரம் அல்ல, ஏழு மரத்தையும் ஓர் அம்பினாலேயே துளைத்து காட்டினான். இவர்களுக்கு கொஞ்ச நஞ்சம் இருந்த ஐயமும் போயிடுச்சு. அதனால எல்லோரும் ஆரவாரம் செய்கிறார்கள். சுக்ரீவனுக்கு ராமனது நட்பு கிடைத்தது. இனி வாலியினுடைய மரணம் வெகு தூரத்தில் இருந்து. ஆகவேதான் எனக்கு அரியது எப்பொருளும் எற்கு எளிது அலால் உன்னை இத்தலை விடுத்து உதவினார் விதியினார் அன்னை ஒப்புடைய உன் அடியர்க்கு அடியன் என் யான் மன்னவர்க்கு அரச என்று உரை செய்தான் வசையிலான். வசையிலான் சுக்ரீவன் என்ன சொன்னானா, எனக்கு அரிய, எனக்கு செய்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய செயல் யாது உள்ளது? உன்னை போன்ற ஒருவன் எனக்கு உதவி செய்ய வந்தாயிற்று என்றால் மாறாக உனக்கு நான் செய்வதற்கு அரிய செயல் என்ன இருக்கிறது? எப்பொருளும் எற்கு எளிது அல, எனக்கு செய்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய செயல் என்பது ஏதும் இல்லை. எப்பொருளுக்கு எற்கு எந்த காரியமும் எனக்கு எளிது அல. இனி நான் உன்னையோ உன்னோடு நட்பு கொண்டிருப்பதினால எனக்கு இனி செய்யப்படுவதற்கு அரியதுன்ற ஒரு செயல் எதுவுமே இல்லை, எல்லாம் எளிமையா முடிஞ்சிடும். அடுத்தது, உன்னை இத்தலை விடுத்து உதவினார்.
உன்னை இத்தலை உன்னை எனக்கு நண்பனாக்கி கொள்ளும்படி இங்கு அனுப்பினார்களே, அப்படி உதவினார், அளித்தது அதுதான் எனக்கு உண்டான பெருமை. உதவினார் விதியினர், இது எனக்கு நல்லூர், என்னுடைய புண்ணியம், என்னுடைய விதி. உன்னை போன்றோர் நட்பு எனக்கு கிடைக்க உண்டு. இனி இந்த உலகிலே என்னால் வெல்லுதற்குரியதாகிய பொருள் என்று ஏதும் இல்லை, எல்லாவற்றையும் எளிதில் என்னால் வெல்ல முடியும். அன்னை ஒப்புடைய உன் அழகான வார்த்தை, தாய்க்கு நிகரான அன்பினை காட்டக்கூடிய ராமா, உன் அடியாருக்கு அடியன் யான், உனது அடியவர்களுக்கு எல்லாம் அடியவனாக நான் நின்று கொண்டு செய்வேன் என்றான் சுக்ரீவன். யான் மன்னவர்க்கு அரச, அரசர்களுக்குள் அரசனே என்று உரை செய்தான் என்கின்றதாகிய பணிவான சொற்களை சுக்ரீவன் சொல்லி மகிழ்ந்தான். தங்கள் மன்னன் சுக்ரீவனே இப்படி சொன்ன உடனே அருகில் இருந்த வானவர்களுக்கெல்லாம் பெரியதோர் மகிழ்ச்சி, தங்களினது மிகப்பெரிய பலம் ஒன்று வந்து விட்டது என்று ஆடினர் பாடினார், அங்கும் இங்கும் கழித்து ஓடினார், உவகையின் நரவை உண்டு உணர்கிறார், நேடினாம் வாலி காலனை என நெடிது நாள் வாடினார் தோல் எல்லாம் வளர மற்ற அவரே கம்பன். இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயத்த கம்பன் விட்ட ரொம்ப அழகா எழுது. எப்படியா வார்த்தையை பாருங்க, ஆடினார் வெளிப்படையான பொருள், பாடினார் அவரவருக்கு நோக்கத்திற்கு பாடத் தொடங்கினார்கள், அங்கும் இங்கும் கழித்து ஓடி ஒரு இடத்துல நிலை கொள்ள முடியாமல் அவர்கள் ஆனந்தத்தினால இங்கேயும் அங்கேயும் ஓடினார்களாம். உவகை இந்நரவை உண்டு உணர்கிறார், மகிழ்ச்சி என்கின்ற மதுவை உண்டு மதிமயங்கிய நிலையில என்ன செய்கிறோம்னு தெரியாமல் ஆடவும் பாடவும் இங்கும் அங்குமாக ஓடினார்கள். ஏற்கனவே வானர கூட்டம், எங்கள் கிராமங்கள்ல சொல்லுவார்கள், ஒருவர் மிகப்பெரிய அளவுல மகிழ்ச்சி ஆரவாரத்தை காண்பித்தால் அதற்கு வேடிக்கையான ஒரு பழமொழியை சொல்லுவார்கள். தஞ்சை மாவட்டத்துல தேன் குடிச்ச நரிக்கு தேளும் கொட்டினா எப்படி இருக்கும், ஏற்கனவே தேன் குடிச்ச நரி மயங்கி இங்கும் அங்குமாக ஆடி பாடி குதித்து கொண்டு இருக்கும், அது ஒரு தேளும் கொட்டியதுன்னா கேட்கவே வேண்டும். அது போல இந்த வானரர்களுக்கு ராமனது உதவி, சுக்ரீவனுக்கு கிடைத்தது, வாலியானவன் இனி அழியக்கூடிய காலம் வந்து விட்டது என்பதை தெரிந்து கொண்டு இவர்கள் மிகப்பெரிய ஆரவாரத்தை செய்தார். அந்த ஆரவாரத்துல என்ன செய்கிறோம்னு இலக்கணமே இல்லாமல் செய்ய என்ன சொன்னார்களா, நேடினோம் வாலி காலனை என, நேடினோம்னா நாம தேடிக்கொண்டே இருந்தோம் அல்லவா, வாலியை கொல்லுதற்குரிய காலன் யார் என அவன் இங்கே வந்து விட்டான், ஆகவே நேடினோம் வாலி காலனை என நெடிது நாள் வாடினார், பன்னெடுங்காலம் வாட்டத்தோடு இந்த ரிஷ்யமுக பர்வதத்துல ஒளிந்து வாழ்ந்தார்கள் அல்லவா இவர்கள் அனைவரும், அவர்கள் எல்லாரும் இனி மகிழ்ச்சியினால வாலி அழிய போகிறான் என்கின்ற உண்மையை உணர்ந்ததினால இவர்கள் தோள்களெல்லாம் பூரிப்பினால் வளர்ந்தனவா, வளர தோள்களெல்லாம் மகிழ்ச்சியினால் பூரித்து வளர ஆடினார் பாடி. அந்த ஆரவாரத்தில் அவர்கள் ஆடுதலையும் பாடுதலையும் செய்தார்கள். இவ்வாறு இந்த மராமர படலத்தை முடித்த கம்பன் அடுத்து துந்துபி படலத்துக்கு வர்றார்.